இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்பட்டா என்ன விளைவுகளை உருவாக்கியா என்கிற ஒன்றிய இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை சிதைப்பதை நோக்கி செல்லும். தேர்தலில் கருப்பு பணங்கள் இது போன்ற விஷயங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பாஜக தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இப்பவும் கருப்பு பணம் இருக்கிறது. கருப்பு பணம் என்பது சமூகத்தில் மிகப்பெரிய ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக முதலாளித்துவ சமூகத்தினுடைய ஒரு பகுதி அது. இப்படிப்பட்ட காரியங்களால் அது ஓட்ட முடியாது. தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து அபராதம் செலுத்த உள்ள காரணத்துக்காக இலங்கை அரசாங்கம் வந்து மொட்டையடித்து ஒரு அட்டிமை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாகரிக சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான ஒரு மனித உரிமைகளை இலங்கை மீறி இருக்கிறது. ஏன் பாஜக அரசாங்கம் மௌனம் சாய்க்கு? பாதிக்கப்பட்டவர் தமிழ்நாட்டின் மீனவர், அதாவது பாஜகவுடைய அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசியல் மாநிலத்தினுடைய தொழிலாளிகள். பாஜக கூட்டணி அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிட்டு நீங்க தான் திட்டமிட்டு பரப்புறீங்கன்னு சொல்றாங்க. தனக்கு எதிரான அரசியல் பகையைத்தான் அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்யறாங்க. இதை வச்சுதான் சொல்றாங்க தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. ஏதோ அது வந்து மாங்காய் பிடித்ததோ வாய் பிடித்ததோ என்று யாரும் பேசுறது. சாம்சங் தொழிலாளர் வந்து ஒரு 10 நாட்களுக்கு மேலாக ஒரு தொடர் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. 16 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த போராட்டம் இருக்கு. கோரிக்கை வைக்கிறதுக்கு இந்த நாட்டில் சட்டம் இருக்கா இல்லையாங்கிறதான் கேள்வி. கோரிக்கை வச்சா குற்றம், சங்கம் அமைச்சா குற்றம். அமைப்பை உருவாக்கிய அந்த சங்க நிர்வாகிகளை வந்து இத்தனை விதமான மிரட்டல்கள் செய்ய முடியுமோ புது புது விதமான மிரட்டல்களை இந்த நிறுவனம் நவீன முறையில் செய்தது. தொழிலாளர் சட்டங்களை சாம்சங் நிறுவனம் மீதுதான் இல்லை தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்த தமிழ்நாடு அரசு தவறுதான்? தொழிலாளர் சட்டங்களையே நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று சாம்சங் நிறுவனம் பகிரங்கமாக சொன்னது. ஒரு சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதே தெளிந்து சொல். ஒவ்வொரு வாரமும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரசிலே நாம் பேசி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்முடன் இணைந்திருப்பது சிஏடியுடைய காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தொடர் கே முத்துக்குமார். தொடர் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு மத்திய அமைச்சகம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்பட்டால் என்ன விளைவுகளை உருவாக்கும்? இங்கே வந்து நமக்கு எல்லாரும் தெரியும், எல்லா மொழி பலவிதமான மதங்கள் கலாச்சாரங்கள் இயற்கையே இந்தியாவில் ஒரு பகுதியில் மழை பெஞ்சிட்டே இருக்கும், ஒரு பக்கத்தில் வெயில் காயும், ஒரு பக்கத்தில் புது பிரதேசமாக இருக்கும். தேர்தல் என்பது அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது சாத்தியமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, மாநிலங்கள் வந்து கலைக்கப்பட்டால் இடையில அரசியல் காரணங்களால் எப்போ இருக்கக்கூடிய நடைமுறை என்பது தேர்தல் உடனடியாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே வரும். 6 மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் என்பது அதிலிருந்து 5 ஆண்டுகள் என்கிற மாநில மக்களுடைய அந்த மிகப்பெரிய தேர்தல் செலவினத்துக்கு பிறகு உருவாகிற புதிய அரசுக்கு 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரம் என்பது வழங்கப்படுகிறது. இந்த நடைமுறை வந்தால் நீங்கள் வந்து 4 வருஷத்தில் இடையில் ஒரு பிரச்சனையாக ஒரு சட்டமன்ற தேர்தல் வர வேண்டிய கட்டாயம் ஒரு மாநிலத்தில் வந்தால் 1 வருஷம்தான் எலெக்ஷனுங்கிறாங்க. எனவே இது மாநிலங்களுடைய உரிமையை அவர்கள் எடுத்துக் கொடுக்குறாங்க. ஒன்று. அதே மாதிரி உள்ளாட்சிகள் வந்து இடையிடையே வந்து பல காரணங்களால் மாநிலத்தினுடைய தேவைகளை ஒட்டி தேதிகள் மாறும், கால அவகாசங்கள் கூட்டப்படும். இதெல்லாம் இப்போ என்னன்னா உள்ளாட்சியினுடைய தேர்தலையும் நாங்களே தீர்மானிப்போங்கிற மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிறாங்க. எனவே கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரையிலும் அனைத்தும் ஒற்றை ஆட்சி என்கிற நிதிமைக்கு போகுது. அப்படின்னா மற்ற மாநிலங்களுக்கோ அல்லது மற்ற இதர தேசிய இன குழுக்களுக்கோ மாநில மக்களுடைய அடிப்படையான தன் அரசை தேர்ந்தெடுக்கிற காலசூழலுக்கேற்ற அரசியல் மாற்றங்களுக்கேற்ற ஒரு வாய்ப்பையே மறுக்கிறது. இது என்னன்னு சொன்னால் இந்தியா என்கிற ஒன்றிய இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை சிதைப்பதை நோக்கி செல்லும். உலகத்தின் எல்லா நாடுகளுடைய வரலாறும் எங்கே திணிப்பு இருக்கிறதோ அங்கு ஒற்றுமை என்பது பாதிக்கப்படும். இது வந்து RSS அவங்களுடைய சித்தாந்தத்திலிருந்து வரக்கூடிய முடிவு. இது அந்த பரிந்துரை கொடுத்துருக்கிற அந்த குழுவினுடைய அறிக்கை என்பதெல்லாம் யதார்த்தத்துக்கு மாறானதாக இருக்கிறது. ஒரு அரசியல் அவங்களுடைய சித்தாந்தத்தை திணிப்பதாகத்தான் இது இருக்கிறது. இது ஒரே தேர்தலை நடத்தினா செலவுகளை மிச்சப்படுத்தலாம், அந்த மிச்சப்படுத்தக்கூடிய செலவுகளை வந்து மற்ற மக்கள் நலன் திட்டங்களுக்கு இதை கொடுக்கலாம். இன்னொன்று, தேர்தலில் கருப்பு பணங்கள் இது போன்ற விஷயங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பாஜக தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இன்னொன்று, நாட்டுடைய வளர்ச்சிக்காக இதை உத்வேகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிமானிட்டேஷன் நடந்தது, அப்போ என்ன சொன்னாங்க, கருப்பு பணமே ஒழிந்து விடும், 1000 ரூபாய் போன்ற நோட்டுகள் எல்லாம் செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்ட போது, 2000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்ட போதெல்லாம். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னாக்கா இப்பவும் கருப்பு பணம் இருக்கிறது. கருப்பு பணம் என்பது சமூகத்தில் மிகப்பெரிய ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக முதலாளித்துவ சமூகத்தினுடைய ஒரு பகுதி அது. இப்படிப்பட்ட காரியங்களால் அது ஓடிக்க முடியாதுங்கிறது ஒன்று. ரெண்டு, வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படிங்கிறாங்க. இது பண செலவோடு சம்மந்தப்பட்டதல்ல. இது ஒன்றும் வரவு செலவு அனாபைச விவகாரம் கிடையாது.
இந்த பணத்தை மிச்சப்படுத்திதான் இவங்க வந்து வளர்ச்சி கொண்டு வருவாங்கன்னு சொன்னாக்கா, இவங்க கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய சலுகையின் மூலமான பண விரயம் ஏற்படுகிறது. வங்கியினுடைய பணத்தை எடுத்து இவர்கள் வாராக்கடனாக தள்ளுபடி செய்கிறார் கார்பரேட்டுகளுக்கு. சொத்து வைத்திருக்கக்கூடிய பெரும் கார்பரேட் நிறுவன வரி என்பது உலகத்திலேயே குறைவான பகுதியாக இருக்கிறது, அதெல்லாம் அதிகமாக கூட்டலாம். எனவே அரசுக்கு வருவாய் என்பது இந்த நாட்டினுடைய ஆன்மாவை பலி கொடுத்துத்தான் அதில் வரக்கூடிய பணம் என்று சொன்னால், அந்த பணம் ஒருபோதும் அது வளர்ச்சிக்கானதல்ல, இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செலவை ஏற்படுத்தும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடைக்கால சட்டமன்ற தேர்தல் வருதுன்னு சொன்னாக்கா, ஒரு வருஷத்துக்கு நீ வந்து இடையில கலைச்சிங்க, இடையில வந்து ஒரு புது தேர்தல்னாக்கா அந்த ஒரு வருஷம் ஏன் அவ்வளோ செலவு அப்படின்னா எல்லா மாநிலம் பிரச்சனை வரும். அது வந்து இந்த எந்த மாற்று அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் யதார்த்தத்துக்கு மாறானதாக இருக்கிறது. அவங்க சொல்லக்கூடிய தவறை நியாயப்படுத்துவதற்கு ஒரு தவறான கருத்தை விதைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து அபராதம் செலுத்த உள்ள காரணத்துக்காக வந்து இலங்கை அரசாங்கம் வந்து மொட்டையடித்து ஒரு அட்டிமை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனையில வந்து பாஜக அரசாங்கம் வந்து பாரபட்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சிபிஎம் வந்து ராமநாதபுரத்துல இன்றைக்கு போராட்டத்தையும் நடத்தி இருக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? மூணு பேர், அவர் மீனவர் தொழிலாளி, மீன் பிடிக்க போறான். அவனுக்கு ஒன்றும் இந்த எல்லையை தாண்டி அவன் என்ன இந்த தேசத்தினுடைய இலங்கையினுடைய அதனுடைய ரகசியங்களையோ மற்றதையோ கடத்தக்கூடிய கிடையாது. மீனவர்னு உறுதியாவது, மீனவருங்கிறது மீன் பிடிக்கிற போது அங்கே போகிறதும் இங்கே வர்றதுங்கிறதும் உலகம் கூட நடக்கிற சம்பவம் தானே. விசாரிச்சுட்டு எந்த தப்பு வேணும் அமைச்சு கொடுக்க வேண்டியதானே. அவங்களுக்கு வந்து 6 மாத சிறை தண்டனை, அப்புறம் வந்து இங்கேப்பா அவங்க பேரில் வந்து நீ வந்து பனிஷ்மெண்ட்டு காசு கட்டணும், கட்டலைன்னா மொட்டை அடிப்பேங்கிறது, அப்புறம் அவங்க சிறை அவங்களுடைய பகுதியினுடைய கழிவறைகளை கழிவுணுங்கிறதெல்லாம் கேட்குற போது நாகரிக சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான ஒரு மனித உரிமை வீரர் இலங்கை மீறி இருக்கிறது. ஏன் பாஜக அரசாங்கம் மௌனம் சாய்க்குது? பாஜக இது வந்து ஒரு இந்திய குடிமகனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அவமானமாக பார்க்க வேண்டும். அந்த வகையில் தலையிட்டு ராஜதந்திர ரீதியாக இரு நாடுகளின் உறவையும் பாதுகாத்து கொண்டே உள்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் அணுகுமுறை இருக்கணும். ஆனால் என்ன பண்றாங்கன்னா, எல்லாவற்றிலும் எனக்கு வாக்களிக்கிற மாநிலம், வாக்களிக்காத மாநிலம். இப்போ தமிழ்நாடுனாலே வந்து அது நிதி விஷயத்துல பாக்குறோம், உரிமைகள் விஷயத்துல பாக்குறோம், எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து கல்விக்கான ஒதுக்கீடு எல்லாமே புறக்கணிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் பாதிக்கப்பட்டவர் தமிழ்நாட்டின் மீனவர், அதாவது பாஜகவுடைய அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசியல் மாநிலத்தினுடைய தொழிலாளிகள். ஆகவே இவங்க வந்து இந்த அரசியல் பார்வை என்பது ஒரு தேசத்தினுடைய பிரதமருக்கோ ஒரு தேசத்தை ஆளுகிற அரசுக்கும் இருக்கக்கூடாது. பாஜக கூட்டணி அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிறது, நீங்க தான் திட்டமிட்டு பரப்புறீங்கன்னு சொல்றாங்க. கல்வியில கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கல, யார் காரணம்? இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான மேம்பாலத் திட்டங்கள் பாதியில் இருப்பதற்கு யார் காரணம்? எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய முழுமையடையாத பல ஆண்டுகளை கடந்து கொண்டிருப்பதற்கு யார் காரணம்? தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியை புறக்கணிக்கப்பட்டு சமஸ்கிருதம் போன்ற ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு மிகப்பெரிய அளவிற்கு பணம் செலவழிப்பது யார் காரணம்? ஒட்டுமொத்த தென் மாநிலத்தில் வந்து ஜிஎஸ்டி வரிக்கு கொடுக்க வேண்டிய பணப்பாக்கிகளை கொடுக்காமலுக்கு யார் காரணம்? கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கு மேல் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பல்வேறு விதமான நிதிகள், அது வெள்ள நிவாரணம், வறட்சி, இது போன்ற எல்லா நிதிகளையும் இன்று வரையிலும் கொடுக்கப்படாதது யார் காரணம்? இதெல்லாம் வந்து இதுவே குஜராத்துக்கோ அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கோ ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசம் என்பதை போல அந்த மாநிலங்களுக்கு இந்த அரசு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆனால் எல்லா விதமான வருவாயும் தென் மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு தனக்கு எதிரான அரசியல் பகையைத்தான் அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்கிறாங்க. இதை வச்சுதான் சொல்கிறோம் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. ஏதோ அது வந்து மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோ என்று யாரும் பேசவில்லை. அது எதிர்கட்சிகளை பழிவாங்குவது. கேரளாவை பழிவாங்குறாங்க, தமிழ்நாட்டை பழிவாங்குறாங்க, எல்லா மாநிலங்களும் எதிர்கட்சினா தனக்கு எதிரியே போல பார்க்குறாங்க அவங்க. இது வந்து கூட்டாட்சி தன்மைக்கு மிகப்பெரிய எதிர்விளை உருவாக்கும் என்று நாங்கள் கவலையோடு சொல்லுகிறோம். இல்லை, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் நிதியையும் அதிகாரத்தையும் வழங்கணும்னு சொல்லி சிபிஎம் உள்ளாட்சி பிரதிநிதிகளை வச்சு சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கான காரணம் என்ன? இப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்வு பண்ணிட்டாங்க, ஆனால் தன்னுடைய பகுதிக்கு தேவையான பாதாள சாக்கடை திட்டங்களோ, குடிநீர் வசதிகளோ, சாலை மேம்பாடுகளோ, லைப்ரரி நூலகம் போன்றவை, விளையாட்டு மைதானங்கள் போன்றவை, ஒரு ஊருக்குள்ளே வந்து இவை எல்லாவற்றையும் பராமரிப்பது நேரடியாக அங்கே இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு தான். இது எல்லாத்துக்கும் பணம் ஓணும் இல்லை? அப்போ அந்த பணம் எங்கேருந்து வரும்? நீங்கள் போய் உலக வங்கியில் கடன் வாங்கிக்கணும்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் இல்லாமல் எப்படி வந்து ஒரு வளர்ந்த தேசம், வளர்ந்த மக்களுக்கான அடிப்படை வசதியை நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்ல முடியும்? இது எல்லாத்துக்கும் பணம் வேணும். எனவே உள்ளாட்சிக்கு அதிகமான நிதி வழங்குவது மட்டுமல்ல, உள்ளாட்சிக்கான அதிகாரங்களையும் வழங்கணும். எப்படி வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் வந்து குவிக்கப்படுவதை தமிழக அரசாங்கம் எதிர்க்கிறதோ, உள்ளாட்சியினுடைய அதிகாரங்களையும் தன்வசம் வைத்திருக்க கூடாது. கேரளா இது முன்மாதிரியா இருக்கு. கேரளாவில் வந்து இடதுசாரிகளுடைய அரசாங்கத்துக்கு மகுடம் சூட்டுகிற பல அம்சங்களில் உள்ளாட்சியினுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த வாய்ப்புகள் எல்லாமே தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு கமர்சியலாக மாறிக்கொண்டிருக்கிறது, அதாவது நேர்மைத்தன்மை கூட இதுல வந்து கேள்விக்குறியாக்கப்படுது. அதெல்லாம் எதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கமிஷன் வாங்காத கட்சி, அதே நேரத்தில் வந்து மக்களுடைய நியாயத்திற்காக போராடுகிற கட்சி,
வரி உள்பட எல்லாவற்றிலும் ஒரு சரியான நிலைப்பாட்டோடு போராடுறது சென்னையில் கூட இந்த போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. சாம்சங் தொழிலாளர் வந்து ஒரு 10 நாட்களுக்கு மேலாக ஒரு தொடர் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன? தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதுல மௌனம் சாய்ப்பது ஏன்? சாம்சங் தொழிலாளருடைய போராட்டம் என்பது அது வந்து ஒரு தொழிற்சாலையின் போராட்டம் அல்ல. இந்த நாட்டினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு தான் எந்த ஒரு நிறுவனமும் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடப்படுகிறது. அதுக்கு உட்பட்டு தான் ஒரு தொழிற்சாலை இங்கே நடத்த முடியும். நம்முடைய நிறுவனங்கள் கூட பல நாடுகள் இருக்கிறது. உதாரணமாக அப்போலோ இருக்கிறது, டயர்ஸ் பல நாடுகளில் இருக்கிறாங்க. டாடா குழுமமே பல நாடுகளில் வந்து தொழில் செய்கிறாங்க. அந்த நாட்டினுடைய சட்டங்கள், அந்த நாட்டினுடைய தொழிலாளர் அமைப்புகள், அதுக்கு உட்பட்டு தான் அங்கே வந்து வர்த்தகம் செய்ய முடியும். அது வந்து சாம்சங்குக்கும் பொருந்தும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், பன்னாட்டு நிறுவனம் முழுவதுமே நாங்கள் வந்து தொழில் செய்ய வந்திருக்கிறோம், வேலைவாய்ப்பை வழங்கியிருக்கிறோம், எனவே நீங்கள் வந்து எங்களை எதிர்த்து எந்த குரலும் கேட்கக்கூடாது, நாங்கள் கொடுப்பது தான் கூலி, நாங்கள் வைப்பது தான் சட்டம், நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் அரசாங்கம் எந்த விதமான எதிர்வினையும் மாற்றாமல் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ சாம்சங்கில் வந்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால், 16 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த போராட்டம் வந்திருக்கிறது. நீங்கள் இதை குறிப்பிட்டு யோசிக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் 16 ஆண்டுகாலம் தொழிலாளர்கள் ஏன் அமைதியாக இருந்தாலும் இன்று ஏன் போராடுகிறார்கள்? 16 ஆண்டுகளாக சாம்சங் நிறுவனம் தன்னுடைய ஊதிய கொள்கையை படுமோசமாக அமுல்படுத்தியது ஒன்று. தன்னுடைய இயற்கையாக கேள்வி கேட்கிற உரிமை இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு அவர்கள் கேள்வி கேட்டால் கேள்வி கேட்கிறவர்கள் தண்டிக்கக்கூடிய முறை என்பது ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை. அதாவது நாகரிக சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நடைமுறை. நீங்கள் வந்து ஒரு தனிமை அறையில் உட்கார வைக்கிறீங்க 8 நாள் 7 நாள். இது ஒரு பனிஷ்மெண்ட்டு. வேலை நேரத்தில் வேலை செய்யக்கூடாது. 8 நாளும் எல்லாரும் பார்ப்பாங்க, 1000 பேர் அவரை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிபந்தனைகள், மேலும் விடுமுறை இருக்கும், விடுமுறை தர முடியாது, இதெல்லாம் என்ன கேட்குறதுன்னு உனக்கு தெரியல, சகிச்சுங்கிறான். ஒரு ஸ்டேஜில் வந்து வேலை நேரம் என்பது 9 மணி நேரமாக இருக்கிறது. அது இல்லாமல் 2 மணி நேரம் கூடுதலாக வந்து இவங்க வேலை செய்யணும் கட்டாயப்படுத்த, கிட்டத்தட்ட 11 மணி நேரம். இதையும் தாண்டி இந்த 11 மணி நேரம் வேலைக்காக அவங்க வீட்டிலேருந்து 2.5 மணி நேரம் போகவும் வரவும் ஆக 5 மணி நேரம், 16 மணி நேரம் தன் வாழ்நாளில் சாம்சங்குடைய நிறுவனத்துக்காக அவன் அர்ப்பணித்திருக்கிறான். இது எல்லா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியும் இருக்கக்கூடிய பிரச்சனை. மீதி இருக்கிற 8 மணி நேரத்தில் வந்து இவன் போய் எப்படி தூங்க முடியும், எப்படி சாப்பிட முடியும், எப்படி தன் குடும்பங்களோடு அவன் வந்து நட்பு கொள்ள முடியும், எதுவுமே செய்ய முடியாததான் இந்த குமரனின் வெளிப்பாடு தான். தனியாக கேட்டு எதையும் செய்ய முடியாது என்று அவர்கள் வந்து ஒரு அமைப்பு உருவாக்குகிறார்கள், ஒரு தொழிற்சங்கத்தை அமைக்கிறார்கள். அந்த தொழிற்சங்கத்தின் மூலமாக கோரிக்கை வைக்கிறாங்க. இதுதான் நடந்தது. கோரிக்கை வைக்கிறதுக்கு இந்த நாட்டில் சட்டம் இருக்கு, சட்டம் இருக்கா இல்லையாங்கிறதான் கேள்வி. கோரிக்கை வச்சா குற்றம், சங்கம் அமைச்சா குற்றம். இந்த அமைப்பை உருவாக்கிய அந்த சங்க நிர்வாகிகளை வந்து எத்தனை விதமான மிரட்டல்கள் செய்ய முடியுமோ புது புது விதமான மிரட்டல்களை இந்த நிறுவனம் நவீன முறையில் செய்தது. அதாவது உளவியல் ரீதியாகவும் செய்தார்கள், நேரடியாகவும் செய்தார்கள், கூட்டாக தொழிற்சாலைக்குள்ளேயே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள், வீடுகளுக்கு சென்று குடும்பத்தாரை மிரட்டினார்கள், பண ஆசைகளை காட்டினார்கள். முடியாது என்று சொன்னால் அவர்களை பணியை வைப்பதற்கு வன்முறை அளவிற்கு அவர்கள் தொழிற்சாலைக்குள்ளேயே தங்களுடைய எதிர்ப்பு ஆயுதத்தை கையில் எடுத்தார். இது உலகத்தில் இதுவரையும் எந்த நிறுவனங்களும் மேற்கொள்ளாத ஒரு படுமோசமான அணுகுமுறை. இந்த சூழ்நிலையில் தான் தொழிலாளர்கள் இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு வன்முறையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்கிற மாதிரி தான் அவங்க வந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வெளியே வந்தாங்க. அதுக்கு முறையான நோட்டீஸ் இருக்குது, ஸ்ட்ரைக் நோட்டீஸ் இருக்குது, பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில எந்த விதமான மாற்றத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நடக்கல. இல்லை, என்னதான் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? 36,000 ரூபாய் எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு வேணும். இரவு பணியினுடைய இப்போ கொடுக்கக்கூடிய அலவன்ஸ், நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் போதுமானது அல்லன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். கேன்டீனுடைய தன்மையில் சில மாற்றங்கள் வரணும்னு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக வேலை நாள் என்பது நவீன கண்டுபிடிப்புகள் மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு உற்பத்தியை குவிக்கிறது. இந்த நவீன கண்டுபிடிப்புகள் 20 வருஷத்துக்கு முன்னதை விட இப்போ ரொம்ப டெக்னாலஜி அட்வான்டேஜாக இருக்குது. அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக நிறுவனங்கள் லாபம் அடைகிறார்கள். அப்போது அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு எனக்கு லாபம் வரணும்ல தொழிலாளிக்கு? அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது பொதுவானது, அது ஏதோ முதலாளிக்கோ கார்பரேட்டுக்கு மட்டும் சொந்தமானதில்லை. வேலை நேரம் என்பது இப்போ இருக்கக்கூடிய இந்த 11 மணி நேரம் என்பது கூடாது. தென்கொரியாவில் இதே சாம்சங் நிறுவனம் வேலை நாள் என்பது 5 நாளாக இருக்கிறது. இது எப்படி இங்கே வந்து நீங்கள் வந்து கேட்க முடியும்? இதுதான் முக்கியமான கோரிக்கை. 36,000 ரூபாய் கேட்குற சம்பள உயிரான 16 ஆண்டுகள் சர்வீஸ் உள்ள ஒரு தொழிலாளிக்கு இந்த நிறுவனம் 1 வருஷத்துக்கு குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு 4,000 ரூபாய் உயர்வு கொடுத்துருந்தா கூட ஏறக்குறைய உங்களுக்கு வந்து ஒரு 65,000 66,000 ரூபாய் அவர்கள் சேர்ந்தபோது இந்த சம்பளம் கூடுதலாக இருக்க வேண்டும். சேர்ந்தபோது 10,000 ரூபாய் அப்படின்னாக்கா 11 வருஷத்துக்கு முன்னே இப்போ ஒரு 65,000 75,000 ரூபாய் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி ஆவரேஜ் சம்பளம் 30-32,000 ரூபாய் டோட்டல், 1,800 பேருக்குமான மொத்த சம்பளத்துக்காக ஒதுக்குற தொகையை பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் மோசமானது. சரி, இவங்க கேட்குறாங்க இது வந்து ரொம்ப அதிகமான சம்பளம் சொல்கிறாங்க அப்படின்னா எதிலிருந்து எது அதிகம்னு அவங்க கேட்க கேள்வி கேட்குறோம். இது அவங்ககிட்ட பதில் கிடையாது. இதே பொருளை உற்பத்தி செய்கிற செமிகண்டக்டர்ஸ் இன்றைக்கி எலக்ட்ரானிக் பொருளுக்கு தேவையான மிக முக்கியமான பொருள்,
இதே மாதிரியான எலக்ட்ரானிக் சூழலிஸ் தான் சவுத் இந்தியா சவுத் கொரியாவிலேங்கிறாங்க. அவங்களுக்கு தரக்கூடிய சம்பளம் 455,000 ரூபாய். இத்தனைக்கும் வேலை நேரம் குறைவு, உணவு நேரம் வந்து அங்கே 1 மணி நேரம், இங்கே வந்து 40 நிமிஷம், டீ டைம் அங்கே வந்து 1/2 மணி நேரம், இங்கே வந்து 20 நிமிஷம். எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அந்த தொழிலாளிகளுக்கான சமூக பாதுகாப்பு அந்த நாட்டில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே எதுவுமே கிடையாது, சீப் லேபர். இல்லை தொழிலாளர் சட்டங்களை சாம்சங் நிறுவனம் இருதா, இல்லை தொழிலாளர் சட்டங்களை அமுல்படுத்த தமிழ்நாடு அரசு தவறுதான்? தொழிலாளர் சட்டங்களையே நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று சாம்சங் நிறுவனம் பகிரங்கமாக சொல்லுகிறது. உதாரணமாக 1947 தொழில் தகராறு சட்டம், ஒரு சங்கத்தை அமைத்து விட்டால் அந்த சங்கம் வைக்கக்கூடிய எழுத்துப்பூர்வமான கோரிக்கைக்கு கூட்டு பேர உரிமையில் அவங்க வந்து வரணும், வர மறுத்தால் தொழில் தகராறு சட்டத்தை தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக தமிழ்நாடு அரசின் மூலமாக தொழிற்சங்கங்கள் எழுப்பலாம். அப்படி எழுப்பினால் லேபர் கோர்ட்டு ட்ரிபுனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தொழிலாளர்துறை முன்னால் அதுக்கான ஒரு நம்ம நம்ம தமிழ்நாட்டு பாஷையில் சொன்னோம்னா ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க, அது தமிழில் சமரசம்ன்றாங்க, கூப்பிட்டா வரணும். அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க வந்து யூனியன் முன்னாடி வர முடியாதுங்கிறாங்க. கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்து வெளி தலைவர்களையோ வெளி தொழிற்சங்க அமைப்பையோ நீங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லலாம், அங்கே உங்களுடைய தப்பான கொள்கை தான் அது சொல்லலாம். ஆனால் அரசின் முன்னால் எப்படி வரமாட்டேன்னு சொல்ல முடியும்? அரசின் முன்னால் நீயும் சமம் நானும் சமம், ஆனால் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த சட்டத்தை இவங்க இந்த வகையில் மேறுறாங்க. ஒன்று, ரெண்டு வந்து தொழிற்சங்க பதிவு சட்டம். இந்த நாட்டினுடைய தொழிற்சங்க பதிவு சட்டம், நாங்கள் வந்து பேரவை நடத்தி தொழிலாளர்கள் எல்லா ஆவணங்களையும் தொழிலாளர் துறையினுடைய பதிவாளர் முன்பாக சப்மிட் பண்ணிட்டா 45 நாட்களுக்குள் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் பதிவு செய்து கொடுத்து விட வேண்டும் என்று கடைசி அரசின் உத்தரவு இருக்கிறது. சாம்சங் நிறுவனம் தொழிற்சங்கத்தை பதிவு பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. சாம்சங் நிறுவனம் தொழிற்சங்க பதிவு சட்டத்திலும் தலையிடுகிறது. அவங்க ஒரு அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க பதிவு பண்ணக்கூடாதுன்னு. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, சாம்சங் என்பது எங்களுடைய உலகளாவிய எங்களுடைய பெயர், அந்த பெயரில் எப்படி நீங்க வந்து ஒரு யூனியன் பதிவு பண்ணி தர முடியுங்கிறத அவங்க எழுப்பியிருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி. அந்த கேள்வி என்கிட்ட கேட்டாங்க, அதுல என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது வந்து நீங்க வந்து சரக்கு சேவை என்பதற்காக நாங்கள் இந்த பெயரை பதிவு செய்திருக்கோம் தான் உலகளவில் பதிவு பண்ணிக்கிறாங்க. இங்கு நாங்க பதிவு கேட்கறது வர்த்தகத்துக்காக அல்ல, தொழிற்சங்கம் நடத்துவதற்காக. அந்த நிறுவனத்தின் ஊழியர்ங்கிற மாதிரி அந்த நிறுவனத்தை தான் கோட் பண்ண முடியும். இந்த நிறுவனம் எவ்வளவு மோசமான முறையில் நடந்து கொள்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், சவுத் தென்கொரியாவில் வந்து இதே அந்த சங்கத்துக்கு பேர் வந்து நேஷனல் சாம்சங் எம்ப்ளாயிஸ் யூனியன். அங்கே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த யூனியன் இங்கே ஏன் வந்து மறுக்கிறாங்க? இந்த ஆட்சேபனை கூட எப்போ வருது? 45 நாள் பொறுத்து 60வது நாள் தான் வருது. எனவே அந்த ஆட்சேபனையே தள்ளுபடியை செய்ய வேண்டியது. ஆட்சேபனை வந்து லீகலாக நிற்காது. போனஸ் ஆக்டையும் பெறுறாங்க அவங்க, அதாவது போன வருஷத்தினுடைய போனஸ் ஆக்ட். அந்த போனஸ் சட்டம் வந்து 2023 ஏப்ரல் to 2024 மார்ச் வரையிலுமான நான் செய்த வேலைக்கு வரவு செலவு தணிக்கை ஆண்டின் அடிப்படையில் எனக்கு தர வேண்டிய போனஸ் கருணைத்தொகை. இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுற போது இதை 2024-25 தான் இதனுடைய வேலை போகாத நாட்களுக்கு போனஸ் அந்த பகுதி கிடைக்காது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வரலன்னா இந்த போனஸே நாங்கள் பிடிப்போங்கிறாங்க, போனஸ் ஆக்டை மேடுறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் போய் சட்டவிரோத வேலைத்தமாக அறிவிங்கன்னு சொல்கிறாங்க. கோர்ட் அப்படிலாம் எங்கள் நாட்டு சட்டத்தில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, இவங்களுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. காஞ்சிபுரம் மாவட்ட டிஸ்ட்ரிக் கோர்ட்டு போகிறாங்க, அங்கேயும் நேற்றி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன எழுதுறாங்கன்னா, இனி ஒரு லெட்டர் கொடுத்துக்கிறாங்க, இது சட்டவிரோத வேலை நிறுத்தம்னு இவங்களா வந்து நம்ம சட்டத்துக்கு ஒரு தவறான வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க. நீதிமன்றத்தையும் புறக்கணிக்கிறார்கள், சட்டத்தையும் புறக்கணிக்கிறார்கள், எல்லா விதத்திலும் வந்து ஒரு அன்பர் லேபர் ப்ராக்டிஸ். ஜனநாயக முறையில் தான் நீங்களும் போராட்டத்தை அறிவிக்கிறீங்க, காஞ்சிபுரம் கலெக்டரை பார்த்து ஒரு லெட்டர் கொடுக்க நீங்கள் போகிறீங்க, அப்போ காவல்துறை திட்டமிட்டு உங்களை கைது பண்ணுறாங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சின்ன திருத்தம், நாங்கள் மனு கொடுத்தோம், நிராகரிக்கிறாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு 1500 பேருங்கிறதுனால தகவல் சொல்ல முடியாது, வந்தால் நம்ம கலைஞ்சிடலாம், ஆர்ப்பாட்ட அனுமதி இல்லைன்னு அந்த இடத்துக்கு போகலான்னு காலையில் 7 மணிக்கு என்னுடைய அலுவலக பணியாக போயிட்டு வரேன். நீங்கள் சொன்ன மாதிரி கைது பண்ணலை, என்னை கிடச்சிட்டேன். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முதல் முறையாக அரசாங்கமே கார்பரேட் நிறுவனத்துக்காக ஒரு தொழிற்சங்க தலைவரை உங்களை கைது பண்ணி ஸ்டேஷன்ல சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்ல எடுத்து உட்கார சொல்லுவாங்க. உங்களை எதுக்காக கைது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை எடுத்துன்னு போயிட்டு ஒன்று அவங்க மாலையில விடலாம், அல்லது எடுத்துன்னு போயிட்டு நீங்க வந்து கோர்ட்ல என்னை ஆண்டர் பண்ணணும். ஆமா, என்னுடைய குடும்பத்தாருக்கு தகவல் ரத்த உறவுக்கு நீங்க வந்து தகவல் சொல்லணுங்கிறத சுப்ரீம் கோர்ட்டோடைய கைட்லைன்ஸ். ஆமா, இவங்க பண்ணது காலையில எங்களுடைய அலுவலகத்துல வந்து எங்க வீட்டில் அரெஸ்ட் பண்ணலாம், போராட்டத்துக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், அது பிரிவென்ட் அரெஸ்ட். இவங்க அலுவலகத்துக்கு கீழே இறங்கி வரும்போது காலையில 7 மணிக்கே போலீஸ் டிஎஸ்பி தலைமையில அப்படியே தள்ளிக்கிட்டு போயிட்டு ஒரு கார்ல திடீர்னு வரவச்சு ஏத்திட்டு எங்க கொண்டு போறேன்னே சொல்லல, 18 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குகிராமத்துல வந்து நீங்க எடுத்துன்னு போய் ஒரு ஸ்டேஷனுடைய அறைக்குள்ள என்னை உட்கார வச்சிட்டீங்க. மாலை 4:30 மணி வரையிலும் எங்களுடைய தொழிற்சங்க தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், எங்க தலைமை தலைவர் எல்லாம் வந்து
கலெக்டர் கேட்கறாங்க, எஸ்பி கேட்கறாங்க, டிஎஸ்பி கேட்கறாங்க, டிஜிபி கேட்கறாங்க, யாருமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. கடத்தப்பட்டது கைதுனா கைது பண்ணிக்கிறேன் சார், நாங்கள் ரிமாண்ட் பண்றோம், கைது பண்ணிக்கிறேன் சார், இந்த இடத்துல கிட கைது பண்ணியிருக்கிறோம், பாதுகாப்பாடுறோம், எதுவும் கிடையாது. இது வந்து யாருக்காக இந்த சேவையாற்றினார்கள்? வேறு வழியே இல்லாமல் நள்ளிரவு 10 மணிக்கு கொண்டு போய் என்னை வந்து ரிமாண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு திரும்ப நீங்க வந்து சூப்பரண்டா போலீஸாருடைய அலுவலகத்துக்கு கொண்டு போய் திரும்பி வந்து காஞ்சிபுரத்தில் 5 கிலோமீட்டர் சுத்த வச்சு 10:30 மணிக்கு வந்து உங்களை விடுதலை பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு, விடுதலை கூட விடுதலை கிடையாது, புதிய கிரிமினல் சட்டத்தின் கீழே என்னை வந்து ஒரு பல நிபந்தனைகள் கீழே எப்போது வேண்டுமெல்லாம் கைது செய்யப்படலாம், எப்போது வேண்டாலும் விசாரணை கிடைக்கப்படலாம் என்கிற மாதிரி ஏதோ ஒரு பயங்கரவாதி பண்ணுற மாதிரி பண்ணாங்க. தொழிலாளர் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வலியுறுத்தலாம், தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் அமைதியாகவே இருக்குது, காரணம் என்ன? அதாவது துவக்க காலத்திலிருந்து இந்த போராட்டம் துவங்கியதிலிருந்து அரசு எதையும் தொழிற்சங்கத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் நீதி வழங்கவில்லை. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அரசாங்கம் எங்களுக்கு எந்த சலுகையும் தர வேண்டும், எதையும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கும் தொழிற்சங்க அமைப்புக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கிற போது அந்த பிரச்சனை என்ன என்று கூப்பிட்டு பேசி ஓரளவுக்கு இருவரையும் சமாதானப்படுத்த வேண்டிய நடுநிலை என்பது அரசினுடைய பாத்திரம். இல்லை கவர்மெண்ட் ரோல் இன்னைக்கு வரலும் ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு உங்கள் பிரச்சனை இது, உங்கள் பிரச்சனை இது, நீங்கள் என்ன ஏற்றுக்கிறீங்களா இல்லையா, சரி ஏற்கலன்னா சட்டம் என்ன சொல்லுது, நம்ம நாட்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முறை ரெண்டு முறை பேசுங்க, உங்களுக்குள்ள சமாதானம் வரலன்னா நீங்கள் வந்து தீர்ப்பாயத்துக்கு பரிந்துரை பண்ணுவாங்க அரசு, இதான் சட்டம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கூப்பிட்டே பேச மாட்டீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தொழிற்சங்கத்தை கலைச்சிடுங்க, நாங்கள் சொல்லக்கூடிய ஆட்களை கொண்ட நிறுவனத்துக்கு ஆதரவான குழுக்களை அமைக்கிறோம், அதில் வந்து நீங்கள் இணைஞ்சிங்க என்று சாம்சங் சொல்லுகிறது. தமிழ்நாடு அரசாங்கம் அதையே சொல்லுது, இதை நீ ஒத்துக்கிறதா தான் பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்கிறாங்க, அதாவது சாம்சங் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் பேச்சுவார்த்தை என்று அரசு சொல்லுகிறது. அரசாங்கம் வந்து நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்படுதா, முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கா? இதில் வந்து இன்னும் வெளிப்படையாக இந்த சாம்சங் கார்ப்பரேட் நிறுவனத்தில் வந்திருக்கிற உண்மை என்னன்னா, எந்த ஒரு தமிழ்நாட்டில் அது எந்த நிறுவனமோ எந்த அமைப்போ அரசு தான் கட்டுப்படுத்த வேண்டும். ஆமாம், அது தொழிற்சங்கமாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், அரசியல் கட்சியாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அரசு தன்னுடைய சட்டத்துக்கு உட்பட்டு பராமரிக்கணும் அரசு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, கார்ப்பரேட் அரசுக்கு உத்தரவிடுகிறது, கார்ப்பரேட் அரசு காவல் நிலையத்தை தன் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டது, தொழிலாளர் துறையை சாம்சங் நிறுவனம் எடுத்துக்கொள்கிறது, தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய அரசு பதிவு செய்ய மாட்டேன் பகிரங்கமாக சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போகிறோம், ஓகே, யார் எதிரி? தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதில் எதிரி, தொழிலாளர் துறை தான் எங்கள் பக்கம் எதிரி. நீ ஏன் தொழிற்சங்கத்தை பதிவு பண்ண போகிறான்னு இன்னைக்கு நாங்கள் வழக்கு பதிவு பண்ணிட்டோம், வர மண்டே டியூஸ்டேவில் வந்து வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வரும். எனவே அரசு தன் பாத்திரத்தை இழந்து விட்டது. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முதல் முறையாக கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தமிழ்நாடு அரசாங்கம் சென்று விட்டது என்பது தமிழகத்தினுடைய துரதிருஷ்டவசமான நிகழ்வு. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தொழிற்சங்கம் முதல் முதலில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே பதிவு செய்யப்பட்ட முதல் மாநிலம், முதல் தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் தமிழ்நாடு 1918. தொடர்ந்து இந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி ஒட்டி நடந்தபோதுதான் 1926 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இந்த தொழிற்சங்க பதிவு சட்டம் வந்தது. ஆனால் சுதந்திர இந்தியாவில் 106 ஆண்டுகள் கழித்து அதே தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவில் அரசின் கீழ் இருக்கிற ஒரு துறையில் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய முடியாது என்று கார்ப்பரேட்டுக்கு அந்த சட்டம் இரையாக்கப்பட்டது என்பது கருப்பு அத்தியாயம் இந்த அரசில் ஏற்பட்டிருப்பது என்பது ஒரு துயரமான செய்தி. தொழிலாளருடைய நலன் இந்த ரெண்டையும் காப்பாற்றுறதுக்கு சிஐடி வைக்கக்கூடிய மாற்று என்ன? சிஐடியோ தொழிலாளிகளை சங்கம் சேர்த்து அவர்களை அமைப்பாக சட்டத்துக்கு உட்பட்டு போராட வழக்கின் மூலமாக சட்டத்தின் மூலமாக அவர்களை வந்து புரிய வைத்து அவங்களை வந்து நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணுறோம், அவங்களுடைய சிந்தனையை மேம்படுத்துகிறோம். ரெண்டு, தொழில் அமைதி இருப்பதற்கு எல்லா வகையான வாய்ப்புகளையும் நாங்கள் தரோம். எங்களால் தொழிலாளிகளால் சங்கத்தால் தொழில் அமைதியோ தொழில் உறவுகளோ கிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நிறுவனம் மிகப்பெரிய அளவுக்கு அடக்குமுறைகளை ஏவப்படுவது கூட நாங்கள் வந்து தொழிலாளர் துறை மூலமான சமரச பேச்சை தான் முயற்சி பண்ணுறோம். போராட்டங்கள் ஸ்ட்ரைக் மாதிரி வராமல் இருப்பதற்காக எங்களை நாங்களே வருத்தி கொள்கிறோம். அதாவது வந்து ஒரு கேன்டீன் பைக்காட், உணவு சாப்பிடாம நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுடைய கோரிக்கை பேச்சல் இப்படிலாம் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸ்ட்ரைக் வராமல் இருக்குது, இந்த எல்லைகளையெல்லாம் வந்து நாங்கள் கடந்து தான் ஒரு கடந்துருப்போம். இதையும் மீறி சில இடங்களில் வந்து சமரச பேச்சுவார்த்தை 6 மாதம் 1 வருஷம் பேசி பல இடங்களில் இன்னைக்கு 63 தொழிற்சாலைகளில் பன்னாட்டு நிறுவனங்களில் சிஐடியு இந்த 3 தொழிற்சாலைகளை தவிர பிரஸ்டானிக், சாம்சங், எஸ்எஸ் எலக்ட்ரானிக்ஸ் மீது எல்லா தொழிற்சாலையும் சங்கம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது, தொழில் அமைதி பேணப்படுகிறது. சங்கம் அமைக்கப்பட்ட பல இடங்களில் 1 மணி நேரம் கூட உற்பத்தி நின்றது கிடையாது. எனவே தொழிலாளர்களை மேம்படுத்துகிறோம், தொழிலாளர் நலத்துறையை இந்த தொழிலாளருடைய உரிமைக்கு உட்படுத்த முயற்சி பண்ணுறோம், முடியாத போது லேபர் கோர்ட் மூலமாக ட்ரிபுனல் மூலமாக முயற்சி பண்ணுறோம், அதையும் தாண்டி போகிறபோது உயர்நீதிமன்றத்தின் மூலமாக எங்கள் நியாயத்தை பெறுறோம். இந்த மாதிரி போகிற போது தான் சட்டத்துக்கு உட்பட்டு தான் வேலை நிறுத்தங்களை மேற்கொள்கிறோமே தவிர இன்லீகல் ஸ்ட்ரைக் அப்படின்னு கடந்த 20 ஆண்டுகளில் இந்த பகுதியில் ஒரு வேலை நிறுத்தம் கூட நடைபெறவில்லை. இதுதான் சிஐடியூ
சட்டத்துக்குட்பட்டு தொழிலாளிகளை பராமரிக்கிறது. கடைசியா என்ன சொல்றேன்னா, ஒரு தொழிற்சாலை கூட தொழிற்சங்க போராட்டத்தால், தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தத்தால், அல்லது தொழிலாளருடைய நிர்வாகத்துக்குமான உறவு பாதிப்பால் ஒரு ஆலை கூட மூடப்படவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. மூடப்பட்ட மிக முக்கியமான தொழிற்சாலைகள் நோக்கியா. அவங்க தன்னுடைய உற்பத்தி வியாபாரத்தை உலகம் முழுவதும் 14 நாடுகளில் மைக்ரோசாப்ட் வித்துட்டாங்க. அதனால் இங்கு வரியை ஏமாத்ததுனால இந்த இடத்த வந்து மைக்ரோசாப்ட் எடுத்துக்கல. அதனால் அந்த ஆலை மூடப்பட்டது. அந்த ஆலைக்கு சப்ளையர் கம்பெனியாக இருந்த ஃபாஸ்கான், பில்ட் யுவர் ட்ரீம்ஸ், இது போன்ற பல நிறுவனங்களில் 25,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டது தொழிற்சங்கத்தால் அல்ல. இன்னும் சொல்ல போனால் அங்கிருந்த தொழிலாளிகளுக்கு அந்த சங்கம் இருந்ததால் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தது. ஃபோர்டு மூடியது தொழிற்சங்கத்தால் அல்ல. ஃபோர்டு வந்து தன்னுடைய வியாபாரத்தில் போதிய அளவுக்கு கார் வர்த்தகம் போலன்றதுனால தான் வந்து மூடிட்டான், தொழிற்சங்க பிரச்சனையால் அல்ல. அதே மாதிரி பல சிறிய கம்பெனிகள் மூடப்படுவதும் அவருடைய வர்த்தக நோக்கத்துக்காக தான். அதனால் தொழிற்சங்கம் வந்தால் அந்நிய நிறுவனம் பாதிக்கும், அப்புறம் வந்து தொழில் அமைதி இருக்காது. இது எதுவுமே உண்மை கிடையாது, தவறான பிம்பங்கள் பரப்பப்படுகிறது. 30,000 அந்நிய நாட்டினர்கள் வந்திருக்கிற இந்த மாநிலத்தில் வேலை நிறுத்தம் என்று நடப்பது இரண்டே தொழிற்சாலைகள் தான், வேறு எங்கேயுமே கிடையாது. எங்கேங்க? வேற எங்கேயும் கிடையாது ஸ்ட்ரைக்கே. அப்போ எப்படி வந்து தொழிற்சாலைகளால் வந்து, அதனால வந்து தொழில் அமைதியை பாதுகாத்திருக்கிறது தொழிற்சங்கங்கிற நான். கள போராட்டமும் சட்ட போராட்டமும் வெல்லட்டும். பல்வேறு செய்திகளை நம்முடன் பகிர்ந்துக்கிறார் தோழர். ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி. வணக்கம்.